ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணணும்னு, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடித்தாச்சு. அதோட வீடியோ தான் நான் இப்போ புஷ் பண்ண போகிறேன். இதில் நான் இப்போ காமிக்கிறது, இந்த ரோட் டெஸ்ட் காமிக்கிறது வந்து என்னோட இன்னொரு மாடல் சைக்கிள். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். அந்த காரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ மேக் பண்ண சக்ஸஸிவ் மாடலை பற்றியும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் பேக் இந்த வீடியோ எடுத்தது. அது ஃபெயிலியருங்கிறதுனால நான் அதை சுத்தமாக டச் பண்ணல. இப்போ தான் திருப்பி அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் அதை பற்றியும் இப்போ கிளியராக உங்களை சொல்கிறேன். பட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு இதில் புரியும். நான் இது ஒரு சைக்கிள் மேக் பண்ணுறதை பற்றி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஃபெயிலியர் ஆகும், நீங்கள் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுவீங்கிறத பற்றியும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஒரு சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சைக்கிளில் நம்ம நார்மலாக எத்தனை என்னென்ன தேவைக்கு அந்த சைக்கிளை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு ரன் பண்ண விட்டுருக்கனா, அதில் போகிற ஸ்பீடோமீட்டர் ரீடிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடு நான் அட்டைன் பண்ணது வந்து 38.6 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அட்டைன் பண்ணியிருக்கேன். அதையும் நான் ப்ரூஃபாக காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி அட்டைன் பண்ணியிருக்கேன்னு. என்ன ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் சைக்கிளில் ஒரு நாளைக்கு என்னென்ன தேவைக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், இல்லை நான் கடைக்கு ஒரு தேவைக்காக எடுத்துகிட்டு போவேன், திருப்பி வருவேன். மேக்ஸிமம் ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டுவீங்களா நீங்கள்? ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுவோமா சைக்கிளாக? ஸோ இதை வச்சுக்கோங்க மைண்டில், 15 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். என்ன ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுவேன் சைக்கிள்? சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படிங்கிறது, நான் ஃபெடல் பண்ணி போகிற சைக்கிளை பற்றி சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 22 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களால் ஃபெடல் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஸ்பீடு நார்மல் சைக்கிளில் ஃபெடல் பண்ண முடியும். அங்கே பாருங்கள், ஒரு சைக்கிள் போகுது, நான் அதை ஓவர்டேக் பண்ணி போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 20 கிலோமீட்டர்ஸே எனக்கு ரொம்ப மேக்ஸிமமாக தெரியும் சைக்கிளில். நான் இதில் 38.6 போயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடு ஹையாக இருக்கும் அப்படின்னு. நம்ம எக்ஸல் சூப்பரில் போகிற ஸ்பீடு நான் அட்டைன் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். அது ரிஸ்கி ஸ்பீடு, அப்படி போகக்கூடாது. நான் இது வீடியோ டெமோ காட்டுறதுக்காக அது மாதிரி எடுத்தேன். பட் அது வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆவரேஜாக என்னால் 27-28 வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப வைப்ரேட் ஆச்சு சைக்கிள். ஸோ அது தகுந்த மாதிரி போயிருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டு இதனால் ஒரு கண்ட்ரோல்டாக ஓட்ட முடியல சைக்கிளை. இந்த பாருங்கள், தெரியுதா? கண்ட்ரோல்டாக ஓட்ட முடியல. இதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 38.6 வந்திருக்கு. பட் எனக்கு வந்து 38.6 தேவைப்படாது. 25 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் சைக்கிளில் இருந்தாலே போதும். ஸோ ரெண்டு மைண்டில் நம்மளுக்கு வரணும். ஒன்று, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சைக்கிள் ஓட்ட போகிறேன், இன்னொன்று எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், இது தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர்ஸில் போகுது. இது வந்து உங்களுக்கு ஓவர் ஸ்பீடு, நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீட். திடீர்னு இடையில ஏதாவது வந்தால் நம்மளால் சைக்கிளோட பிரேக் வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியாக பிடிக்காது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணது. இதில் இருக்க ட்ராபேக், இது ஃபெயிலியர்னு நான் சொல்லியிருப்பேன். எதனால ஃபெயிலியர்? சைக்கிளோட நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் பைக் எது பண்ண போனாலும் அதில் ஹையஸ்ட்டு ப்ரைஸ் எது வரும்? பேட்டரி. அந்த பேட்டரி பேக் நான் இதில் தப்பாக செலக்ட் பண்ணேன். என்ன நான் மைண்டில் தப்பாக செலக்ட் பண்ணேங்கிறத விட, அந்தளவுக்கு ஜென்யூனான பர்சன்ஸை வந்து எனக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியல இந்த விஷயத்தில். ஏன்னா லித்தியம் அயன் நான் ஃபஸ்ட் தடவை போனேன். அது எப்படி சர்வீஸ் பண்ணுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சர்வீஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அதையும் பாருங்கள். பட் என்ன தான் சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம லெடாசிட்டில் வச்சுருந்த அந்த பைக்கோட இது வரலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் 1.5 இயராக அதானே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இல்லையோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பட் இப்போ லித்தியம் அயனுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணதுனால அதை கம்ப்ளீட் பண்ணேன். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டரி பேக் என்னாச்சுன்னா, நான் மைண்டில் என்ன வச்சேன், ஒரு தடவை சிங்கிள் சார்ஜுக்கு என் பைக் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணேன். 120 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது, அதாவது சாரி, 120 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 120 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது அன்வான்ட் திங். ஏன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஒரு தடவை சைக்கிளில் சார்ஜ் போட்டு யாரும் 120 கிலோமீட்டர் போகிறது கிடையாது. 15 கிலோமீட்டர்னா கணக்கு பண்ணி பாருங்கள். நான் வந்து அப்போ எத்தனை டைம்ஸ் அசியூம் பண்ணியிருக்கேன், 8 டைம்ஸ் அசியூம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் நான் 8 தடவை, அதாவது 120 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி எனக்கு கெப்பாசிட்டி வேணும்னு. அதுதான் அந்த இடத்துல நான் திங்க் பண்ண ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஒரு சைக்கிளில் அதோட கெப்பாசிட்டி 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போதும். அதுக்கு மேலே சிங்கிள் சார்ஜுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பாருங்கள் ஸ்பீடை, மிச்சப்படி ஸ்பீடோ பெர்ஃபார்மன்ஸோ பைக்கை விட இந்த சைக்கிள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. பட் பேட்டரி செலெக்ஷன் இதில் தப்பாக இருந்தது. அதுதான் நான் இப்போ ப்ராப்ளம்னு சொன்னது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா, அந்த டெஸ்ட் ட்ரைவ் ரோட்டில் எப்படி இருக்குது அந்த சைக்கிளோட ஸ்பீடுன்னு காட்டுறதுக்கு தான் காட்டுறேன். நான் இப்போ புது மாடல் பண்ணியிருக்கதோட டெஸ்ட் ட்ரைவும் நான் உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். பட் ஸ்பீடெல்லாம் கிட்டத்தட்ட ஆஸ் இட் இஸ் இதே தான் இருக்க போது. நான் அதே தான் ஸ்பீடோமீட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பேட்டரிக்கு பதிலாக புதுசாக பேட்டரியை ரீடிசைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் இதில் வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா
24 AH பேட்டரிங்கிறது பைக்குக்கு யூஸ் பண்ணுறது. 36 வோல்ட் 24 AH பாக்ஸ் மூலம் முன்னாடி இருக்குது பாருங்கள் அந்த சைக்கிளில், அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்வான்ட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். சைக்கிளில் 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தாராளமாக போதும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு 10.4 AH பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10.4 AH பேட்டரி யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மைண்டில் ஆசிலேஷன் இருந்தது, நம்ம இதை வாங்கிட்டோமே திருப்பி ஒரு 10.4 AH பேட்டரி வாங்கணுமேங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லித்தியம் அயன் எவ்வளோ காஸ்ட்லிங்கிறது தெரியும் எல்லாருக்கும், எலக்ட்ரிக் பைக் டீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் எப்படிடா அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் 36 வோல்ட்டு 24 AH என்கிட்ட கொடுங்க பேட்டரி பேக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அதை கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு 12 வோல்ட் ஆட் பண்ணி 48 வோல்ட்டு 24 ஆம்பியராக மாதிரி பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் 10.4 AH பேட்டரியை தந்துடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் இந்த சைக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சைக்கிளோட டிசைனும் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த வீடியோ வந்தது, தென் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன், அந்த சைக்கிளை எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன் அவுட்புட்டாக அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நான் சொல்ல போகிறேன் வீடியோவில். கொஞ்சம் ஃபர்தராக பாருங்கள். எல்லாருமே யோசிக்கிற தப்பு என்ன என்ன தப்பு யோசிக்கிறாங்கன்னா, சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவேன், அது எனக்கு 40 கிலோமீட்டர் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும், 1000 கிலோமீட்டர் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்கிறாங்க. ரெகுலராக நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறோம், 15 கிலோமீட்டர் நம்ம போனாலே அது மேக்ஸிமம் தான். 15 கிலோமீட்டர் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு வர முடியும் அப்படின்னாலே அது மேக்ஸிமம் தான். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், 7 கிலோமீட்டர்ஸ் அப்பு 7 கிலோமீட்டர்ஸ் டவுன், 14 கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி பேக் பெயின், ஒரு மாதிரி. ஏன்னா சீட்டு வந்து சைக்கிள் சீட்டு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பைக் மாதிரி உங்களுக்கு. ஸோ அதனால் அவ்வளோதான் நம்மளால் போக முடியும் ஒரு சிங்கிள் டேக்குக்கு. இன்னொரு விஷயம், எக்ஸசைஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போகிறோன்னா அந்த சைடு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எனக்கு போக முடியலன்னா அந்த சமயத்தில் நான் என்னோடய பேட்டரியை யூஸ் பண்ணி போயிட்டு திருப்பி நான் 5 கிலோமீட்டர்ஸ் ரிட்டனில் வந்து பெடல் பண்ணி வர முடியும். ஸோ எக்ஸசைஸிங்க்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொல்லலாம் அந்த சைக்கிள். இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பிக்கப் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 15 செகண்ட்ஸு மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸில் ஃபுல் பவர் அட்டைன் பண்ணுவோம் இந்த சைக்கிள். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கு அதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி. தென் இந்த சைக்கிளோட டாப் ஸ்பீட் நான் சொன்ன மாதிரி 38.6 கிலோமீட்டர். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க 10.4 AH பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து எனக்கு கொடுக்க போகிற மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக 50 கிலோமீட்டர்ஸ், 40 to 50 கிலோமீட்டர்ஸ் சாலிட் மைலேஜ் வித் பெடலிங். வித் பெடலிங் இல்லாமல் நான் வந்து 40 to 50 ஃபெடலிங்கோடு சேர்த்து நான் அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு ஃபெடல் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போமே அந்த மாதிரி சமயம். ஏன்னா ஒரு ஸ்லோப்பான ரோடு வருதுன்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது, ஸ்ப்ளேட் பண்ணி நான் என்னால் ஃபெடல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா மினிமம் டு மினிமம் இது வந்து எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அந்த சைக்கிளோட ரோட் டெஸ்ட்டையும் நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் போயிட்டு அந்த இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸுக்காக. அடுத்து நீங்கள் எல்லோரும் என்ன கேட்பீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ, இந்த சைக்கிளோட ப்ரைஸ் எவ்வளோ, இதை நான் மேக் பண்ணோன்னா எவ்வளோ காசு ஆகும், இதை பற்றி கேட்பீங்க. சைக்கிள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவாகுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு வரலாம். இது நான் தயாரிக்கிறதுக்கு எனக்கு 30,000 ரூபா செலவாகும், 30,000 சாலிட் ப்ரைஸ் செலவாகும். 30,000 அப்படிங்கிறது அகைன் எல்லோரும் என்ன யோசிப்பீங்க, 30,000 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, ஒரு சைக்கிள் 6,000 ரூபா 7,000 ரூபா தான், 30,000 ரூபாய்க்கு எதுக்கு சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு யோசிக்குவீங்க. எலக்ட்ரிக்னு வந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு பைக்கோட கெப்பாசிட்டியில் ஒரு சைக்கிள் மேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செலவாகும். என்ன சார் ஸ்பெஷல் உங்கள் சைக்கிளுக்கும் நீங்கள் 30,000, நான் கடையிலேயே 30,000 தானே விற்குது நான் வாங்கிடுவேனே, அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் இந்த ஃபர்தர் திங் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், 30,000 ரூபாய்க்கு நான் கடையில் போய் 15,000 ரூபாய்க்கும் எலக்ட்ரிக் சைக்கிள் விற்கிது, அது வாங்குறதுக்கும் நம்மளே ஒரு சைக்கிள் 30,000க்கு பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் பாருங்கள். இதை பார்த்துட்டு வாங்க நம்ம இப்போ பேசலாம் ஃபர்தர் திங்ஸ். அதில் என்ன, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 30,000 வரும்னு சொன்னேன் இல்லையா, 30,000க்கு ஒரு சைக்கிள் வாங்குறதா நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. நார்மல் எலக்ட்ரிக் சைக்கிள் மாடல்ஸோட காஸ்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. இதில் இருக்க 3 சைக்கிள்ஸ் தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்படி எலக்ட்ரிக் சைக்கிள் ப்ரைஸ் இன் இந்தியான்னு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதோட 3 சைக்கிள் லிங்க்கை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7.8 AH பேட்டரியோட ப்ரைஸ் இருக்கிற சைக்கிளோட ப்ரைஸ் வந்து 41,990 போட்டிருக்காங்க. 10.4 AH நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 45,490 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பண்ணிங்கன்னா 48,000 கொடுத்துருக்காங்க. என்ன வேரியேட் ஆகும், நான் வச்சுருக்க பேட்டரி அதே பேட்டரி தான் இங்கேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் பேட்டரி பேக் மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வேரியேஷன் இருக்குது கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7.8 AH இருக்கிற பேட்டரி 30 to 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் போகும்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10.4 AH இருக்க பேட்டரி 40 to 60 km மைலேஜ் போகும், 13 இருக்கிறது 50 to 70 போகும். இது வந்து வித்தவுட் பெடலிங் போட்டிருக்காங்க. வித் பெடலிங்னா நான் சொன்ன மாதிரி 60 and above 100% நம்ம சைக்கிள் போகும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இந்த சைக்கிள் பாருங்கள், இது வந்து 21,000 தான் போட்டிருக்காங்க. எல்லாம் நினைப்பீங்க இது 21,000 தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது, இது மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம வாங்க நம்ம செய்யறதுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. செய்யறதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான், பட் நம்ம செய்கிறோங்கிற திருப்தி வரவே வராது. இன்னொரு விஷயம் கீழே வந்து பாருங்கள், இதில் அவன் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன போட்டிருக்கான், 5.8 AH தான் போட்டிருக்கான். ஸோ 5.8 AH இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மிச்சபடி எல்லாமே கரெக்டு தான், ஆனால் 5.8 AH தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதோட ரேஞ்ச் வந்து 25 to 40 தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இது பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபா, 33,009 அதாவது 34,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கான். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் தான், சார்ஜிங் டைம் எல்லாமே ஓகே தான், ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி 10 AH தான். ஸோ 30,000 நம்ம பண்ணுறோங்கிறது 100% வெல் அண்ட் குட். இன்னொரு விஷயம் உங்களுக்கே தெரியும், எங்கே எது ஃபால்ட் ஆனாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம், பட் இதில் வந்து நீங்கள் ரெக்கவர்லாம் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், எதுவும் ஃபால்ட்னால் அந்த சைக்கிளை வந்து திருப்பி அதை நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளோடதில் 100% எல்லாமே உங்களுக்கு தெரியும். பேட்டரி நீங்கள் வாரண்டியில் தான் வாங்கியிருப்பீங்க, ஈஸியாக அந்த பேட்டரி எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணிட முடியும். எதுவும் பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் வராது, வந்தால் நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அதில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், இதை டோட்டல் அப்படியே உங்களுக்கு காமிச்சேன், ப்ரைஸ் வேரியேஷன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சேன். நீங்களும் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். 30,000 இந்த சைக்கிளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு கடையில் வாங்குறதுக்கு அதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். சரி வாங்க, இப்போ இதை எப்படி நான் மேக் பண்ண ஆரம்பிச்சேங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது எப்படி ஒயர் கனெக்ஷன்ஸ் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எப்படி செய்ய ஆரம்பிச்சேங்கிறத மட்டும் ஒரு வியூவாக பாருங்கள். இங்கே பாருங்கள், முன்னாடி சைக்கிள் ஒரு 7.5 வாங்கினேன். வாங்கிட்டு அதில் இருக்க ஃப்ரண்ட் பாரை ஒரு கிராஸ் பாரை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஆங்கிள் வச்சு பற்ற வச்சுருக்கேன், ரெண்டு ஓட்ட தெரியுதுல ரெண்டு ஆங்கிள் வச்சு பற்ற வச்சுருக்கேன். இது கண்ட்ரோலருக்கான பாக்ஸ், சீட்டு கடியில் கண்ட்ரோலருக்கான அந்த ஒயிட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்விட்ச்சு அண்ட் சார்ஜ் போடுறதுக்கும் அந்த பவருக்கான ஹப் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அது சாவி போடுறதுக்காக இருக்க அந்த இது வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது மேக் பண்ணி வச்சுருக்க சைக்கிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 10.4 AH பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்பீடோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சென்சார், ஸ்பீடு கண்டுபிடிக்கிற சென்சார் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. தென் கேரியர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் 350 வாட்ஸ் மோட்டார், ஹப் மோட்டார் கொடுத்துருக்கேன். வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலுமே செமி அலாய் வீல்ஸு, நல்லா லுக் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்குது, பேக் சஸ்பென்ஷன். நீங்கள் என்ன பள்ளத்தில் விட்டாலும் அவ்வளோ தூரம் அடி வாங்கிடாது, நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது. தென் இதை பொறுத்தவரை ஃபெடலிங் ஆப்ஷன், நீட்டாக ஃபெடலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். தென் இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது, நம்ம என்ன ஸ்பீட் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்கள் 0 செட் ஆகிருக்கு. இனிஷியலாக நீங்கள் ஸ்பீட் போக போக அது ஸ்பீட் காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 38.6, நான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் ஸ்பீடு நான் அட்டைன் பண்ணது வந்து 38.6. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 17.9 வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் போயிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு நிறைய டிவியேஷன்ஸ் வரும். பிரேக் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தென் இது வந்து த்ராட்டில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ண சைக்கிள் மூவ் ஆகும். அண்ட் பிரேக் நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், டியூவல் ஹைப்ரிட் பிரேக்கிங் சிஸ்டம். ஒன்று வந்து நம்ம டயரை அந்த நார்மல் சைக்கிள் மாதிரி டயரை ஸ்டாப் பண்ணால், இன்னொன்று வந்து மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹைப்ரிட் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் செயினுக்கு வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபெடல் பண்ணும்போது செயினில் எதுவும் மாட்டாது, இவங்க பேண்ட்டோ இல்லைனா அவங்க கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எதுவும் இது துப்பட்டா அது மாதிரி எதுவும் இதில் மாட்டாது. தென் விஷயம் வந்து கிளியராக மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வர பவர் ஒயர், இந்த பவர் ஒயரை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதில் பின் பண்ணணும். இப்போ நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், அதனால் சார்ஜ் ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பவர் ஒயரை பின் பண்ணிக்கணும். இது சாவி, ஜஸ்ட் கீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது. நான் இந்த பிளேட்டை வந்து டிசைன் பண்ணி அங்கே வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சைக்கிளில். தென் சார்ஜ் ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்து கொடுத்துருக்கேன். சார்ஜ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தோ ஒயர் வந்து விட்டுருக்கேன். அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது வந்து சார்ஜிங் ஹப்புக்காக வச்சது. லென்த் ஒயர் நான் நிறையா லென்த் வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 7 ஃபீட்டு லென்த் இருக்கும், நீங்கள் வச்சு சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து சிக்னல் இண்டிகேஷன், ரெட்டு வந்து பவர் ஆகிட்டுருக்கு, சார்ஜ் ஆகிட்டுருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷன். இந்த சார்ஜ் வந்து கட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிரும். 36 வோல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2.5 ஆம்பியர், 10.4 AH பேட்டரிக்கு 2.5 ஆம்பியர் சார்ஜர் வச்சு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், 3 ஹவர்ஸ் ஆகும் சார்ஜ் ஆக, ஆனால் பரவாயில்ல, இது போதும். கேரியர் ஸ்ட்ராங்கான கேரியர் கொடுத்துருக்கேன். சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் கேரியரில் வச்சு கொண்டு வரலாம், இல்லை உங்களோட ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் அதில் வச்சு கொண்டு வரலாம், கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோலருக்கான பாக்ஸு, தென்னா அதுக்கு ரெட் அண்ட் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். தென் பேட்டரி, இன்னும் இது வந்து நான் கம்ப்ளீட்டாக அதாவது டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரல, ஜஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் நான் ரிஃபைன் பண்ணுவோம், நல்லா லுக் வைஸ் ரிஃபைன் பண்ணுவோம். மிச்சபடி சைக்கிள் வந்து என்டையராக ரெடி. இதோட ரோட் டெஸ்ட் கண்டிப்பாக நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ, அதுதான் எப்படி ரோட் டெஸ்ட் இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் இதை அட்டைன் பண்ணும். 38.6 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம். தென் மைலேஜ் வந்து 40+ ஃபுல் ஆக்சிலரேஷன் மைலேஜ். அதே இது 60+ங்கிறது நீங்கள் ஃபெடலிங்கோடு இருக்க மைலேஜ். நான் ரெண்டோட டிவியேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன்.
அடுத்த வீடியோ நம்ம அதுதான் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.